मोड़ी 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 मर्यादे कुरिए பாரதத்தினுடைய தவ புதல்வன் உலகமெல்லாம் வியர்ந்து பார்க்கின்ற உத்தம தலைவன் நம்முடைய பாரத தேசத்தை உலகின் விஸ்வகுருவாக மாற்றுகின்ற எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இங்கே நம்மோடு வந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவருடைய பலத்த கரகோஷத்தோடு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அன்னாருக்கு நம்முடைய திருநெல்வேலி பாராளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் நைனா நாகேந்திரன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் இந்தியர்களின் ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை குஜராத்தினுடைய முதல்வர் மூன்றாவது முறை பாரதத்தினுடைய பிரதமராக தொடர வேண்டும் என்பதற்காக நெல்லை சீமைக்கு வருகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்பதோடு பிரதமர் அவர்களே நீங்கள் நெல்லைக்கு வருகிறீர்கள் என்று தெரிந்த உடனே இன்றைக்கு உதய சூரியன் கூட இன்றைக்கு அஸ்தமித்திருக்கிறான் உதய சூரியன் இன்றைக்கு அஸ்தமித்திருக்கிறான் வானமே இன்றைக்கு உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறது வான்மலை போற்றுதும் என்று சொன்னதை போல உதயசூரியன் மறைந்து விட்டான் ஜூன் 4க்கு மேல் 400க்கு மேல் பாரத பிரதமர் மோடி அவருடைய காலடியிலே ஜூலை 4க்கு மேல் 400க்கு மேல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மோடி அவருடைய காலடியில் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு உதயசூரியன் எப்படி இன்று மறைந்ததோ உதயசூரியன் இன்று மறைந்ததோ அதே போல ஜூலை ஜூன் 4க்கு மேல் சூரியன் மறையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் நான் சொல்றது அப்படி திருப்பி சொல்லுங்க ஹர் ஹர் மோடி ஹர் ஹர் மோடி ஹமாரா மோடி ஹமாரா மோடி அமேசா மோடி அமேசா மோடி நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை ஃபெலிசிட்டேட் பண்றோம் அதற்காக நம்முடைய திருநெல்வேலி இரண்டு மாவட்டத்தினுடைய தலைவரும் மரியாதைக்குரிய தயாசங்கர் அவர்களும் மரியாதைக்குரிய தமிழ் செல்வன் அவர்களும் நீலமுரளி யாதவ் அவர்களையும் அதோடு இணைந்து நம்முடைய பாரத பிரதமருடைய நிகழ்ச்சியினுடைய இணை பொறுப்பாளர் அன்பு தம்பி அமர் பிரசாத் அவர்கள் எழுதிய கனெக்டிங் 1.4 பில்லியன் என்ற புத்தகத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு பரிசாக வழங்குகின்றார்கள் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே 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 பாரத் மாதா கி நாம் அத்தனை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உங்கள் மத்தியிலே எழுச்சி உரையாற்ற இருக்கின்றார்கள் உங்கள் அத்தனை பேருடைய பலத்த கரகோஷத்தோடு பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஏன இனிய தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம் வணக்கம் திருநெல்வேலிக்கு திருநெல்வேலிக்கு பாவன் தர்த்தி பார் மேன் நெல்லை அப்பர் ஆர் காந்திமதி அம்மா கே சரணோ மே நமஸ்கார் கர்த்தா ஹூ मैं आपका ये उत्साह आपका ये जन समर्थन ये डीएमके और इंडी अलायंस की नींद उड़ा रहा है आज पूरा तमिलनाडु कह रहा है वे
एक बार मोदी सरकार, फिर एक बार मोदी सरकार, फिर एक बार मोदी सरकार, फिर एक बार, फिर एक बार। அன்பர்களே ஏன் இனிய தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம் இந்த புண்ணிய பூமியான திருநெல்வேலியில முதலில் நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மா அவர்களின் பாதங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன் வரலாற்று பெருமை மிக்க இந்த நெல்லை ஒரு மாற்றத்தின் குரலா வர்றதுனால உங்களோட உற்சாகம் உங்களோட இந்த வரவேற்பு உங்களுடைய இந்த பங்களிப்பை பார்த்தவொன்னே டிஎம்கேக்கும் அவங்க காங்கிரஸ் இண்டி கூட்டணிக்கு தூக்கமே தொலைஞ்சு போயிருக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு தலை வணங்குகிறேன் சாத்தியம் கல்ஹி தமிழ் புத்தாண்டு கா பவித்ர அவசர் பி தா बीजेपी ने तमिल पुत्तांडु के ही दिन नव वर्ष में नए भारत के संकल्प के लिए अपना संकल्प पत्र जारी किया है बीजेपी के मैनिफेस्टो को लोग मोदी का गारंटी कार्ड बोल रहे हैं इसमें 70 इयर्स की आयु से अधिक के हर सीनियर सिटीजन को फ्री इलाज देने की गारंटी है मोदी की इस गारंटी कार्ड में किसान समृद्धि केंद्र की संख्या बढ़ाने भारत को फूड प्रोसेसिंग हब बनाने का विजन भी है बीजेपी ने फिशरी सेक्टर के लिए नए प्रोडक्शन और प्रोसेसिंग प्लांट बनाने का ऐलान किया है बीजेपी के मैनिफेस्टो में फिशरमैन साथियों को सीवीड की खेती और मोती की खेती के लिए भी प्रोत्साहित देने का बात कही गई है सानी विकसित तमिलनाडु और विकसित भारत का मोदी का संकल्प अब इस चुनाव का मिशन बन चुका है நண்பர்களே நேத்துக்கு தான் நீங்க எல்லாம் உற்சாகமா தமிழ் புத்தாண்டை கொண்டாடி இருப்பீர்கள் அந்த வாழ்த்துக்களோடு அந்த தமிழ் புத்தாண்டில தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக பல நல்ல திட்டங்களை உங்களுக்காக செயல்படுத்தி இருக்கிறோம் ஏழைகள்ல 3 கோடி வீடுகள் கட்டி தரதுக்கான முயற்சி முத்ரா யோஜனால நிறைய பேருக்கு கடன் அதே போல மோடியின் கேரண்டி கார்டுன்னு அதை படிக்கிறவங்க எல்லாம் பாராட்டுறாங்க விவசாயியின் கிசான் சமிருத்தி மையத்தை உருவாக்குறதுக்காகவும் மீன் வளத்துறைக்கு புதிய உற்பத்தி கிளஸ்டர் உற்பத்தி மையங்களை உருவாக்குறதுக்காகவும் அதே மாதிரி கடல் பாசி அதே மாதிரி முத்து வளர்ப்பு அதாவது மீனவர்களுக்கு கடல் பாசியும் முத்தும் வளர்க்கறதுக்கான உதவிகள் இது மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு அந்த தேர்தல் அறிக்கையில சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது வளர்ந்த தமிழகம்தான் வளர்ந்த பாரதமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி எங்களுடைய தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் சாத்தியம் பீத்தே 10 இயர்ஸ் மே என்டிஏ சர்க்கார் நே தமிழ்நாடு கே விகாஸ் கே லியே தின் ராத் மெஹனத் கி ஹை மோடி நே திருநெல்வேலி சென்னை கே பீச் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சலாயி தாக்கி க்ஷேத்ர கே லோகோ கோ சுவிதா மிலே யஹாம் விகாஸ் கி கதி படே अब बीजेपी ने अपने मैनिफेस्टो में घोषणा की है कि साउथ में भी बुलेट ट्रेन चलाई जाएगी நண்பர்களே கடந்த 10 வருஷமா பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையாக உழைத்திருக்கிறது பல நல்ல திட்டங்களை தந்திருக்கிறது திருநெல்வேலி சென்னைக்கு நடுவுல கூட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பகுதி மக்கள் இதனால பல நன்மைகளை பெறுகிறார்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இப்ப நாங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கோம்னா மிக விரைவாக நாம் இந்த பகுதிக்கு தெற்கலையும் புல்லட் ரயிலை தொடங்குவதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் புதிய அரசு வந்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கும்
साथियों, आज तमिलनाडु में सारे लोग कह रहे हैं, सारे सर्वे कह रहे हैं कि तमिलनाडु की माताएं बहनें मोदी को खूब आशीर्वाद दे रही है। कई पॉलिटिकल एक्सपर्ट को यह समझ नहीं आ रहा है कि ऐसा क्यों है। इन लोगों को पता नहीं है कि पिछले 10 ईयर्स में मोदी ने माताओं बहनों की सेवा की है, उनके आशीर्वाद लिए हैं, उनका दिल जीता है। अगर मैं सिर्फ तमिलनाडु की बात करूं तो 1 करोड़ 25 लाख घरों में नल से जल का कनेक्शन दिया गया। यहां 12 लाख पक्के घर बनाए गए, 40 लाख से ज्यादा गैस कनेक्शन दिए गए, 57 लाख से ज्यादा शौचालय बनवाए गए, गर्भवती महिलाओं को 800 करोड़ रुपीज से ज्यादा धनराशि दी गई। मुद्रा योजना के तहत तमिलनाडु के लोगों को करीब करीब 3 लाख करोड़ रुपीज की मदद दी गई। अब बीजेपी ने अपने मैनिफेस्टो में जो घोषणाएं की है उसका बड़ा लाभ हमारी तमिलनाडु की माताओं बहनों बेटियों को मिलेगा। தமிழகத்தில் இருக்க தாய்மார்களும் சகோதரிகளும் மோடியை ஆதரிக்கிறார்கள் என்று எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பல நிபுணர்களுக்கும் அரசியல் வித்தகர்களுக்கும் இதற்கான காரணம் என்னன்னு புரியல. எப்படி தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு இந்த ஆதரவும் அன்பும் பெருகி கொண்டிருக்கிறதுன்னு அவங்க எல்லாரும் எல்லா சர்வேயும் படிச்சு குழம்பி போயிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னென்றால், நான் அவர்களுடைய சிரமத்தையும் அவர்கள் படும் துன்பத்தையும் உணர்ந்திருப்பதால் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால தான் கடந்த 10 ஆண்டில் 1 கோடி 25 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு ஜல்ஜீவன் மிஷனில் கொடுத்துருக்கோம். ஆவாஸ் யோஜனால 12 லட்சம் வீடுகள் கட்டியிருக்கோம். இதெல்லாம் பெண்கள் பேரில் தான். 40 லட்சம் பேருக்கு கேஸ் இணைப்பு கொடுத்திருக்கோம். 57 லட்சம் கழிப்பறைகள் கட்டியிருக்கோம். கர்ப்பிணி பெண்களுக்கு கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு நிதி உதவி கொடுத்திருக்கோம். முத்ரா லோன் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் தாய்மார்களுக்கு தொண்டு செஞ்சா அவங்க அன்பு ஏன் கிடைக்காது? தேக்கியே குடியா பாரத் மாதா பன் கே ஆயி ஹே. वाह साथियों, जो तमिल भाषा से प्रेम करता है, जो तमिल संस्कृति से प्रेम करता है, आज उसकी पहली पसंद बीजेपी बन गई है। अब बीजेपी ने अपने मैनिफेस्टो में हमारी तमिल भाषा को वैश्विक पहचान दिलाने की गारंटी दी है। बीजेपी तमिलनाडु की हेरिटेज साइट्स को ग्लोबल टूरिस्ट मैप पर लाने के लिए भी दिन रात मेहनत करेगी। बीजेपी ने पूरी दुनिया में तिरुवल्लुवर कल्चरल सेंटर्स के निर्माण का भी संकल्प लिया है। நண்பர்களே, இங்க பாருங்க, ஒரு குழந்தை எவ்வளவு அழகாக பாரத மாதாவின் வேஷத்தை அணிந்து இங்க நம்ம முன்னாடி வந்திருக்குன்னு பாருங்க. அந்த குழந்தைய காட்டுங்க. பாரத மாதா வேடம் போட்டு ஒரு சின்ன குழந்தை வந்திருக்கு, அதுக்கு எல்லா கரகோஷம் கொடுங்க. நண்பர்களே, தமிழ் மொழியை நேசிக்கிறவங்க, தமிழ் கலாச்சாரத்தை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி அதனால தன்னுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நம்ம தமிழ் மொழிக்கு உலகத்தின் அங்கீகாரத்தை பெற்று தருவதாக வாக்களித்திருக்கிறது. தமிழ்நாட்டோட பாரம்பரிய சின்னம் உலக சுற்றுலா வரைபடத்தில் கொண்டு வரப்பட போகிறது. உலகத்தில் யார் எங்க போகணும்னாலும் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைக்க வைப்போம். உலகம் முழுவதும் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற ஒரு கலாச்சார மையம் ஏற்படுத்தப்படும்.
साथियों, लेकिन डीएमके और कांग्रेस की विचारधारा तमिल संस्कृति के प्रति भीतर तक घृणा से भरी हुई है। ये लोग तमिल पहचान को, तमिल विरासत को खत्म करना चाहते हैं। सेंगोल हो, जलीकट्टू हो, आप सभी ने देखा है कि कैसे डीएमके और कांग्रेस ने इसका विरोध किया। நண்பர்களே, ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தி கூட்டணியில இருக்கிற திமுகவும் காங்கிரஸும் எப்படி நடந்துக்குதுன்னு. அவங்க சித்தாந்தமே வெறுப்பினாலையும் எதிர்ப்பினாலையும் உருவாக்கப்பட்டது. அவங்க தமிழ் அடையாளத்தையும் தமிழர் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அழிக்க நினைக்கிறார்கள் திராவிடத்தின் பெயரால். அது செங்கோலாகட்டும், தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டாகட்டும், திமுகவும் காங்கிரஸும் அதை எப்படி எதிர்த்தார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக உங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். साथियों, दक्षिण तमिलनाडु का ये पूरा क्षेत्र वीरता और राष्ट्रवाद की धरती कहा जाता है। मर्दु ब्रदर्स हो या वीरा पांड्या कट्टा बोपन्न का या वीर मंगई बेलु नाचियार जी हो, इन सुरवीरों ने पूरे जीवन विदेशी शासन के खिलाफ लड़ाई लड़ी। इसी तरह स्वतंत्रता आंदोलन के दिनों में भी मुत्तु रामलिंग तेवर जी से प्रभावित होकर बहुत से नौजवान यहां नेताजी सुभाष के आंदोलन से जुड़े थे। देश के लिए लड़ने वाले इन लोगों का सपना क्या था? वो चाहते थे कि भारत एक ऐसा सशक्त और समृद्ध देश बने जिसका सम्मान पूरे विश्व में हो। आज जब हम भारत के दुश्मनों को उनकी ही भाषा में जवाब देते हैं, तो हम इन्हीं महापुरुषों का सपना पूरा होता है। आज हर वो व्यक्ति जो देश से प्रेम करता है, उसकी पहली पसंद बीजेपी है। நண்பர்களே, தென் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பகுதியை பத்தி நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு நினைவுக்கு வருவது எல்லாமே இந்த பகுதியில் பொங்குற வீரமும் தேசப்பற்றும் மட்டும்தான். இதுக்கு எவ்வளவு உதாரணம் இருக்கு? மருது சகோதரர்களாகட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனாகட்டும், வீரமங்கை வேலு நாச்சியாராகட்டும், எப்பேற்பட்ட துணிச்சல் மிக்கவர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் அந்நிய ஆட்சியை எதிர்த்து போராடிய வீரர்கள். இந்த போல சுதந்திர போராட்ட காலத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது, நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவருடைய தாக்கத்தால தானே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு கூட இந்த பகுதியிலிருந்து ஏராளமான வீரம் மிக்க தமிழர்கள் சென்றார்கள். இவங்களோட கனவெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஆசைகளா இருந்தது? இந்தியா ஒரு வலுவான மற்றும் வளமான நாடாக வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதனாலதான் இந்தியா இன்றும் மதிக்கப்படுகிறது. இந்தியாவோட எதிரிகளுக்கெல்லாம் இப்ப அவங்க பாஷையிலேயே நம்ம பதிலடி கொடுக்கிறோம். எதிரி நாடுகளுக்கு இன்று G20 மாதிரி உலகளாவிய நிகழ்வுகளில் எல்லாம் இந்தியா மிகப்பெரிய பெருமை பெறுகிறது. நம்ம நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும், இந்தியாவின் மேல் பற்று வைத்திருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் பாஜக தான் பிடித்தமான கட்சியாக இருக்கும். சாத்தியம், பிஜேபி தமிழ்நாடு கா விகாஸ் கர்த்தி ஹே, கியோகி பிஜேபி தமிழ்நாடு கி விராசத் கா சம்மான் கர்த்தி ஹே, उसे प्रेरणा लेती है। हमारे प्रेरणा स्रोत महान स्वतंत्रता संग्राम सेनानी वी ओ चिदंबरम पिल्लई है,
जिन्होंने भारत को आत्मनिर्भर बनाने का सपना देखा था। इसलिए आज हम डिफेंस सेक्टर में आत्मनिर्भर भारत के लिए तमिलनाडु में डिफेंस कॉरिडोर बना रहे हैं। हमारे आदर्श के कामराज जी जैसे देशभक्त और ईमानदार नेता है, इसलिए बीजेपी तमिलनाडु में ईमानदार राजनीति की वकालत करती है। बीजेपी तमिलनाडु के युवाओं को आगे बढ़ाती है, लेकिन कांग्रेस और डीएमके जैसी फैमिली रन पार्टियों ने के कामराज जी का अपमान करने में कभी कोई कसर नहीं छोड़ी। நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டையும் தமிழ் மக்களையும் மிகவும் நேசிக்கும் கட்சியாகும். தமிழ் மக்கள் மேல மாறாத அன்பை கொண்டிருக்கும் கட்சி. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பாஜகவிற்கு மாபெரும் உத்வேகமும் உற்சாகமும் கிடைக்கிறது. இன்றைக்கு இந்தியா தன்னிறைவு அடைய செய்ய வேண்டும் என்று போராடிய சுதந்திர போராட்ட வீரர் இந்த பகுதியைச் சேர்ந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர் கொடுக்கிறார் எங்களுக்கு உத்வேகம். அவர் பேர்ல கொண்ட உத்வேகம் கப்பல் ஓட்டி அவர் காட்டின வழியில தான் இன்றைக்கு பாதுகாப்பு துறையில இந்தியா தன்னிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தமிழ்நாட்டிலேயே பாதுகாப்பு வழித்தடத்தை உருவாக்கி இருக்கிறோம். காமராஜர் என்று ஒரு மாபெரும் தலைவர், தேசபக்தியும் நேர்மையும் கொண்ட தலைவர், அவரை பின்பற்றித்தான் பாஜக இன்று நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுத்து செல்கிறது. ஆனா காங்கிரசும் திமுகவும் காமராஜரை தொடர்ந்து அவமதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பிஜேபி தமிழ்நாடு में MGR जैसे नेताओं के सपनों को आगे बढ़ाने के लिए काम कर रही है। डीएमके ने हमेशा MGR की विरासत का भी अपमान किया है। डीएमके ने जयललिता जी के साथ भी कैसा कैसा व्यवहार किया था, उन्हें सदन में अपमानित किया था, ये भी तमिलनाडु के लोग भूले नहीं है। यहां देवेंद्र कुल के वेलालर कम्युनिटी की बहुत पुरानी डिमांड को पूरा करने का काम भी एनडीए सरकार ने किया है, और नरेंद्र देवेंद्र से बहुत अलग नहीं है। நண்பர்களே, எங்களுடைய லட்சியம் தூய்மையான அரசியல். அதுல பயணிக்கும் போது எம்ஜி ராமச்சந்திரன் என்ற ஒரு மாபெரும் தலைவரின் கனவுகளை தமிழகத்துல முன்னெடுத்து செல்லுகிறது பாஜக. எம்ஜிஆரின் பாரம்பரியத்தையும் திமுக தொடர்ந்து அவமதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதே போல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சகோதரி ஜெயலலிதா அவர்களை கூட திமுக நடத்திய விதம், சட்டசபையில் அவர் அவமதிக்கப்பட்ட விதம், இவை எல்லாத்தையும் நம்மளால மறக்க முடியாது. இங்க என்டிஏ அரசு தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தின் மிக பழமையான கோரிக்கையை நிறைவேற்றி வைத்திருக்கிறது. மேலும் உங்களுக்கு நான் சொல்றேன், நரேந்திரன் உங்களை போன்ற தேவேந்திரன் இருந்து வேறுபட்ட மனிதன் அல்ல. டிஎம்கே ஆர் காங்கிரஸ் கி மிலி பகத் கேசே தேச விரோதி ஹே ஏ சச்சாய் அப் பூரா தேச ஜான் கயா ஹே. இனி லோகோ நே ஹமாரா கச்சதீவு ஐலேண்ட் தமிழ்நாடு சே காட்கர் दूसरे देश को दे दिया। इतना ही नहीं, तमिलनाडु के लोगों के उनको अंधेरे में रख करके, उनके सामने झूठ बोल करके पर्दे के पीछे पाप किया है। आज भी हमारे फिशरमैन भाइयों डीएमके और कांग्रेस के इस पाप की सजा मिलती है। उनका ये पाप चार दशक से छिपा हुआ था, अब बीजेपी से तमिलनाडु की जनता के सामने ले आई है, तो इनकी बोलती बंद हो गई है। நண்பர்களே, திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு தேச விரோத செயல்களை செய்திருக்கிறது
என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாடு முழுவதற்கும் இந்த உண்மை தெரியும். இவங்க கச்சத்தீவை தமிழ்நாட்டின் உயிர் நாடியான பிரதேசத்தை எப்படி நம்மிடமிருந்து துண்டித்து வேற நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னு திமுகவும் காங்கிரசும் திரைமறைவாக ரகசியமாக செய்த இந்த வரலாற்று பிழையை மன்னிக்கவே முடியாத பாவமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம தமிழக மீனவர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்காக பல தலைமுறைகளாக நமது மீனவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த இடத்தை திரைமறைவில் ரகசியமாக தாரை வார்த்ததை பாரதிய ஜனதா கட்சி தான் சமீபத்தில் ஆவணங்களோடு அம்பலப்படுத்தியது. இது அவர்கள் செய்த தேச துரோகம். சாத்தியம் அமாரா தமிழ்நாடு இஸ் சமய ஃபேமிலி ரன் பார்ட்டிஸ் கே கரப்ஷன் ஆர் ஸ்கேம் கி பகுத் படி திராசதி சே குஜர் ரஹா ஹை. இத்தனா ஹி நஹி, யே லோக் आपके बच्चों को ड्रग्स के नर्क में धकेल रहे हैं. आज तमिलनाडु में जगह जगह ड्रग्स का जहर फैल चुका है. इन ड्रग्स माफियाओं को किसका संरक्षण हासिल है, ये तमिलनाडु का बच्चा बच्चा जानता है. मां बाप अपने बच्चों का जीवन बर्बाद होते देख रहे हैं, लेकिन ताकतवर लोगों के आगे लाचार है. मैं आपको ये भरोसा दिलाने आया हूं, आपके आशीर्वाद से मोदी इन भ्रष्टाचारियों के साथ साथ इन ड्रग्स माफियाओं से भी लड़ेगा. मोदी तमिलनाडु की युवा पीढ़ी को बर्बाद नहीं होने देगा. इसलिए आज जो अपने बच्चों का भविष्य बनाना चाहते हैं वो बीजेपी को वोट दे रहे हैं. आज जो विकसित भारत के संकल्प के साथ आगे बढ़ना चाहते हैं वो बीजेपी को वोट दे रहे हैं. நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாடு எங்க போய் கொண்டே இருக்கிறது என்று எண்ணி பார்த்தீர்கள் என்றால் போதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. போதை மருந்து இந்த குடும்ப அரசியலில் இருப்பவர்கள் போதை மருந்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால மிகப்பெரிய சோகத்தை நமது தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பெற்றோர்கள் எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் வெளியில போகும்போது போதைங்கிற ஒரு நரகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. இதை பார்க்கிற பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏன்னா அதிகாரம் மிக்கவர்களின் அனுமதியோடு போதை இங்கே தலைவிரித்து ஆடுகிறது. போதை பொருள் என்ற விஷம் தமிழகம் முழுக்க பரவிவிட்டது. பல நூறு கோடி ரூபாய்க்கு திறந்த வெளியில போதை வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த போதைப் பொருள் மாஃபியா எல்லாம் யாரோட பாதுகாப்புல நடக்குதுன்னு தமிழ்நாட்டில் இருக்க சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும் யார் அவங்களெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கான்னு. பெற்றோர்கள், உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று அவங்களால காப்பாத்த முடியாம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நரேந்திர மோடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், போதை வணிகத்தோடு போராடுவேன், அதை இந்த தேசத்தை விட்டே ஒழிப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாட்டின் இளம் தலைமுறையினரை, அடுத்த தலைமுறையினரை போதை இல்லாத ஒரு உலகத்திற்கு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அழைத்து செல்லும். அதனால உங்க குழந்தைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமென்றால், வளர்ச்சியடைந்த பாரதம், வளர்ச்சியடைந்த தமிழகம் வேண்டுமென்றால் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும். साथियों, इस बार के लोकसभा चुनाव में तमिलनाडु में ये मेरा आखिरी कार्यक्रम है.
क्योंकि 19 तारीख को मतदान है, 17 तारीख के बाद प्रचार बंद हो जाएगा और इसलिए एक प्रकार से यहां पर ये मेरा इस चुनाव का तमिलनाडु में आखिरी कार्यक्रम है। और मैं तमिलनाडु में जहां जहां गया हूं इसके आधार पर मैं पूरे विश्वास से कह सकता हूं कि तमिलनाडु एक नया इतिहास बनाने जा रहा है। तमिलनाडु के लोग इस बार एनडीए गठबंधन को निर्णायक बढ़त देने वाले हैं, क्योंकि लोग बीजेपी का गवर्नेंस और डेवलपमेंट मॉडल देख रहे हैं। सालों तक डीएमके और कांग्रेस के लोग कहते थे कि तमिलनाडु में बीजेपी और एनडीए का कोई अस्तित्व नहीं है, लेकिन इस बार का चुनाव डीएमके और कांग्रेस के इस भ्रम को तोड़ने वाला होगा। डीएमके और कांग्रेस के पास वोट मांगने के लिए कोई मुद्दा नहीं बचा है, इनके पास एक पुराना टैप रिकॉर्डर है, एक घिसा पीटा नेगेटिव एजेंडा है। तमिलनाडु के लोग भी जान गए हैं कि ये लोग ना अपने वादे पूरा कर सकते हैं, ना तमिलनाडु की संस्कृति की रक्षा कर सकते हैं। मैं आज विशेष रूप से तमिलनाडु के फर्स्ट टाइम वोटर्स से अपील करता हूं, आपने कई बार विपक्षी दलों को मौका दिया है, एक बार मेरे फर्स्ट टाइम वोटर्स, मेरी माताएं बहने, मेरे किसान भाई बहन, एक बार एनडीए को अपना वोट दीजिए और हम पूरी शक्ति से आपके विकास के लिए काम करेंगे। आपके सपने ये मेरा संकल्प है, मेरा पल पल आपके नाम है, मेरा पल पल देश के नाम है। 24/7 फॉर 2047। நண்பர்களே, இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் தான், இந்த தேர்தலுக்காக நான் கலந்து கொண்டு தமிழக மக்களை சந்திக்கும் கடைசி கூட்டமாக இருக்கும். ஏன்னா 19ஆம் தேதி உங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது, இன்னொரு முறை உங்களை எல்லாம் வந்து சந்திக்க முடியும்னு நான் நினைக்கல. அதனால இது இந்த தேர்தலுக்கான என்னுடைய கடைசி கூட்டம். அதனால மொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லலாம் நினைக்கிறேன். இத்தனை முறை தொடர்ந்து நான் தமிழகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறேன், பல ஊர்களில் உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். உங்களை பார்த்ததுல எனக்கு ஒரே ஒரு மன உறுதி மட்டும் வந்திருக்கிறது, என்னவென்றால் நீங்கள் அத்தனை பேரும் முழு மனதோடு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் எங்களுடைய என்டிஏவிற்கும் மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க தர்ற வரவேற்பை பார்க்கும்போது ஒரு புதிய வரலாறை, ஒரு புதிய இதிகாசத்தை நீங்கள் படைக்க போகிறீர்கள். என்டிஏ கூட்டணி, பிஜேபி தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு திமுகவும் காங்கிரஸ் இருக்கிற இண்டி கூட்டணி கேட்டாங்க இல்லையா, அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி, அவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைகிற மாதிரி, அவங்க எல்லாம் வியந்து போற மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவை என்டிஏ கூட்டணிக்கு வழங்க போகிறீர்கள். அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் இருக்கு, அந்த டேப் ரெக்கார்டர்ல ஒரே பல்லவி, பாஜக வந்துரும், இந்தி வந்துருங்கிற மாதிரி ஒரு பழைய பல்லவி
ஒரு எதிர்ப்பு பாட்டை மட்டும் திரும்ப திரும்ப போடுறாங்க. அவங்களால அவங்க கட்சி கொடுத்த சொந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை, உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற தெரியவில்லை. அவங்க எப்படி ஆட்சி நடத்த போறாங்க? அதனால இங்க இருக்கிற வாக்காள பெருமக்களாகிய உங்களுக்கும், புதிய வாக்காளர்களாக உதயமாகி இருக்கும் இளைஞர்களுக்கும், ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் எல்லார்ட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள். எத்தனையோ கட்சிக்கு நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள், ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களியுங்கள். உங்களுடைய கனவுகள் தான் என்னுடைய லட்சியம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நான் உங்களை பற்றி மட்டுமே சிந்திக்க போகிறேன். உங்களுடைய வளர்ச்சி தான் என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம். ஒரு நாளின் 24 மணி நேரமும் 24/7 என்னுடைய இலக்கு 2047. 2047 தான் 24/7 என்னுடைய சிந்தனையாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். ஆப்கா ஏ பியார், ஆப்கே ஆசீர்வாத், ஐசா லக் ரஹா ஹை யே சுனாவ் சபா நஹி விஜய் சபா ஹோ கயி ஹை. உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் இந்த வரவேற்பும் உங்களுடைய குரலையும் கேட்கும் போது இது தேர்தல் கூட்டமாக தெரியவில்லை, வெற்றியின் கூட்டமாக தெரிகிறது. ஆனே வாலி 19 अप्रैल को देश के विकास के साथ साथ तमिलनाडु के विकास के लिए भी एनडीए को वोट देना है. मैं जानता हूं यहां डीएमके सरकार एनडीए के समर्थन में चल रही ये लहर से डर गई है. वो बीजेपी एनडीए के कार्यकर्ताओं को कैंपेन नहीं करने दे रही, रुकावटें पैदा कर रही है. लेकिन मैं बीजेपी एनडीए के हर कार्यकर्ताओं को कहूंगा, तमिलनाडु के लोग आपके साथ हैं. मैं आपको विश्वास दिलाता हूं, मैं आपके साथ हूं. நண்பர்களே, வர 19ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. நம்முடைய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை, உங்கள் ஆதரவை பெறப்போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்க ஆட்சியில் இருக்க திமுக அரசுக்கு பயம் பதட்டம் வந்துவிட்டது. எங்கடானு என உங்க அலை போல நீங்க வர்றீங்க, பேரலை போல ஆதரவு தர்றீங்க. உங்களை எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனா நான் பிஜேபி காரியகர்த்தாக்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க பயப்பட வேண்டாம். மொத்த தமிழ்நாடு உங்க கூட நிக்குது, நான் உங்க கூட இருக்கேன். உங்களை யாரு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால துணிச்சலோட நீங்க உங்க தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம். 19 अप्रैल को हर बूथ पर आपको ज्यादा से ज्यादा मतदान करना है. साथियों, एनडीए ने तिरुनेलवेली से श्री नैना नागेंद्र को, कन्याकुमारी से श्री पोन राधाकृष्णन को, तीन कांची से श्री जॉन पेनियन को और तुत्तुकोड़ी से एसटीआर विजया सिलन को और विरुद्धनगर से श्रीमती राधिका शरद कुमार को अपना उम्मीदवार बनाया है. நண்பர்களே, ये सब लोग
दिल्ली में आपकी आवाज बनेंगे। इतना ही नहीं, मैं देश के विकास के साथ तमिलनाडु का बहुत विकास करना चाहता हूं। ये मेरे साथी मेरे उस काम को आगे बढ़ाने के लिए मुझे इनकी दिल्ली में जरूरत है। आपको मेरा अनुरोध, इसके साथ साथ में मेरा आपसे आग्रह भी है, तमिलनाडु के हर परिवार में जाइए और जाकर के कहना मोदी जी ने आपको वणक्कम कहा है, हर परिवार तक मेरा वणक्कम पहुंचाना। நண்பர்களே, வர 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கு. நம்முடைய பாரத நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் என்டிஏ கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், கன்னியாகுமரியிலிருந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தென்காசியிலிருந்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள், தூத்துக்குடியிலிருந்து திரு எஸ் டி ஆர் விஜயசீலன் அவர்கள், விருதுநகரிலிருந்து திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து நந்தினி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இதுல பாராளுமன்றத்தில் போட்டியிடுறவங்க எல்லாம் டெல்லியில உங்க குரலை எதிரொலிப்பார்கள். இவங்க எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்க கடமை. ஏன் தெரியுமா? பாரத நாட்டோட தமிழ்நாட்டையும் வளர்ச்சி பெற செய்ய வேண்டும்ங்கிற என் முயற்சிக்கு இவங்க அத்தனை பேரும் எனக்கு உதவிக்கு தேவைப்படுறாங்க. அதனால இவங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய குடும்பத்துக்கு நான் சொல்ற வணக்கத்தையும் நன்றியையும் போய் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் சொல்லுங்க. மோடி அவர்கள் தன்னுடைய பணிவான வணக்கத்தை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மனிதருக்கும் தெரிவித்தார் என்று. சாத்தியம் ஏ உத்சாஹ உமங் பஹட் லோகோ கோ திக்தா நஹி ஹோகா இஸ்லிய மேரா ஆக்ரஹ ஹை கி அப்னா மொபைல் நிகாலியே அப்னி ஃபிளாஷ் லைட் மொபைல் கி சாலு கீஜியே. எல்லாரும் உங்க மொபைலை எடுங்க, விளக்கு எடுங்க. ஏன்னா உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய இந்த வரவேற்பும் எல்லாருக்கும் வார்த்தைகளால இல்ல உங்க செய்கைகளால தெரியணும். அத்தனை பேரும் உங்க மொபைலை எடுங்க, அதுல விளக்கை ஏற்றுங்கள். நம்ம பாரதத்தின் விளக்கை ஏற்றுவோம். மோடி ஜோ தில்லி மே பேட்கர் ராஜநீதி கே பிளஸ் மைனஸ் கர்த்தே ரஹதே ஹே உன்கோ யே ரோஷனி தமிழ்நாடு கீ தாக்கத் தேக்னே மே காம் ஆயேகி. டெல்லியில இருட்டு அறையில உட்கார்ந்து கொண்டு இந்தி கூட்டணிக்காரங்க ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க காற்ற வெளிச்சம் டெல்லியில தெரியும், உங்க உற்சாகம் தெரியும், உங்க வரவேற்பு தெரியும். மேரே சாத் போலியே பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. பஹத் பஹத் தன்யவாத். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. மோடி 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 மோடி.
இறைவணக்கம்.